தூக்கும் பணவர் துறைத்தோய்ந்த கல்வியும் சொற்றுவைத்தோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடநூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலா வள்ளியே. வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம வரவேற்கக்கூடிய நவராத்திரி திருவிழாக பெருவிழாக வரவேற்கும் விதமா நவராத்திரி நாயகிகளான லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா தேவி இவங்களோட விக்கிரகங்களை தனித்தனியா நம்ம உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறது 2 இன்ச் சரஸ்வதி தேவியில இருந்து 2.5 உயரம் கூட இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்பாலை தான் நம்ம பார்க்க போறோம். சரஸ்வதி அப்படின்னாலே வந்து கல்விக்கு அதிபதி, ஞான தேவதை இப்படி எல்லாருமே சொல்லுவோம். ஒரு குழந்தை வந்து வாழ்க்கையில நல்லா வரணும் அப்படின்னா அவருக்கு வந்து சரஸ்வதியோட அருள் இருக்கணும். படிப்பு மட்டும் இல்லை, எல்லா கலைகளுக்குமே வந்து சரஸ்வதியோட அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு அறிவு, அந்த அறிவை கொடுக்கக்கூடியதே சரஸ்வதி தேவி தான். ஸோ அவங்கள வீட்டில் வச்சு எந்தெந்த சைஸ்லலாம் வழிபடலாம் நீங்கள் அதையும் பார்க்கலாம். அது மாதிரி என்னென்ன அளவுகளில் நம்ம விளக்கு கடையில் இருக்குன்றதையும் பார்க்கலாம். இந்த ஒரே பதிவில் நிறைய சரஸ்வதி பார்க்க போகிறீங்க, மிஸ் பண்ணாமல் முழுசாக இந்த பதிவை பாருங்க. இன்னைக்கு நாம் சரஸ்வதி அம்பாள் வந்து இருக்கிறதுலையே குட்டி விக்கிரகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்பவே சின்ன விக்கிரகம், ஒரு 2 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடியது, ஆனால் அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய விளக்கு கடையோட சிறப்பு. ரொம்பவே குட்டியா இருந்தாலும் அழகா இருக்கக்கூடிய அம்பாள் அழகா வீணையை கையிலேந்தி உட்கார்ந்துருக்காங்க. நாங்க எப்போதுமே வீடியோல ரேட் சொல்றது இல்லை, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ரேட் மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால நாங்க ரேட் சொல்றது இல்லை. நீங்க வெப்சைட்லயோ அல்லது போட்டோ எடுத்து காமிச்சோ செக் பண்ணிக்கலாம். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 3 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்பாள். இதுவுமே நம்ம வீட்டில் அழகாக வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு விநாயகர், லக்ஷ்மி கூட இதே மாதிரி மாடலில் அவைலபிள் இருக்காங்க. இப்போ காமிக்கிறது எல்லா சரஸ்வதியிலையுமே விநாயகரும் இருக்காரு, லக்ஷ்மியும் இருக்காங்க. அதை நம்ம திரும்ப ஒரு பதிவில் பார்க்கலாம். இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தாமரை பூவிலேயே இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்பாள், இவங்களுமே ஒரு 3.5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடியவங்க. சரஸ்வதி அப்படின்னாலே வந்து வெண் தாமரையில் உட்கார்ந்துருக்கிறவங்க. ஸோ இந்த விக்கிரகம் ரொம்ப அழகாகவும் அம்சமாகவும் இருக்கும். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது அன்னம் மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய சரஸ்வதி. சரஸ்வதி அன்னைக்கு அன்னம் தான் வந்து வாகனம். ஸோ அதனால் அவ்வளோ அழகாக அன்னத்து மேலே அம்பாள் உட்கார்ந்துருந்து அவங்களுடைய வீணையை மீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கோலம். வீணையும் வந்து அம்பாளுடைய சொரூபம் தான், அதனால தான் நிறைய பேர் வீணையை விரும்புவாங்க. ஸோ இதில் அழகாக அன்னப்பட்சி மேலே உட்கார்ந்துருக்கிறது. இதே மாதிரி நான் நிறையா மாடல் பார்த்துருக்கேன், பட் இந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா இது அவ்வளோ நீட்டாக அழகாக இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4.5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி. இந்த மாதிரி இந்த அன்னையும் அழகாக தாமரை பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. தாமரை பீடத்தில் ஒரு 6 இன்ச் உயரத்தில், 6 to 6.5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய அன்னை ரொம்பவே அழகா. இதே மாதிரியே வந்து லக்ஷ்மியும் விநாயகரும் கூட இருக்காங்க. அடுத்ததா நாம பார்க்க இருக்கிறது நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி. இவங்க பார்த்தீங்கன்னா தாமரை பீடத்துல ரொம்பவே பத்திரமா இருப்பாங்க. அது பெரிய சைஸ் அப்படின்றதுனால ரொம்பவே அழகா இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 அடி அதான் 10 to 12 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய அன்னை. உங்களுக்கு ஒரு 7 கிலோ அந்த மாதிரி வெயிட்டுமே இருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்கும். அம்பாள் வந்து தாமரை பீடத்தில் பத்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும். இதே பீடத்தில் லக்ஷ்மியுமே இருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கணும், ரெண்டுமே ஒன்றா வாங்கணும்னு நினச்சிக்கினா கூட உங்களால் இந்த மாடலில் வாங்கிக்க முடியும். அது மாதிரி இந்த சரஸ்வதியுமே ஒரு 11 இன்ச் 12 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி. எல்லோ ஆன்டிக் ஃபினிஷில் இருக்காங்க. நிறைய பேர் இப்போ இதுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கூட வந்து விஜயதசமிக்காக இப்போவே புக் பண்ணி வாங்குறாங்க, ஏன்னா அந்த டைமில் வந்தால் கிடைக்காது அப்படின்றதுனால இப்போவே புக் பண்ணி நிறைய பேர் எடுக்கிறாங்க.
இந்த சரஸ்வதி திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு நாலு சரஸ்வதி ஒரே ஸ்கூல்காரங்க புக் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து கிட்டத்தட்ட 10 இன்ச்சுலேருந்து 12 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி ரொம்ப அழகாக ஒரு ரவுண்டு பீடத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு தெரியும், நம்மக்கிட்ட 2.5 அடியில் கூட சரஸ்வதி இருக்காங்க. அவங்களையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது 30 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள். ஒரு பெரிய ஸ்கூல் அல்லது நம்மளோட என்ட்ரன்ஸ்ல ஒரு சில பேருக்கு இஷ்ட தேவதையே சரஸ்வதியாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட இது வந்து அழகாக பெரிய விக்கிரகமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வாங்கி வைக்கலாம். கீழே நாங்கள் ஸ்டூல் வச்சு உட்கார வச்சுருக்குறோம். ரொம்ப அழகாக இருக்கும். இதோட உயரம் வந்து 30 இன்ச்சு, வெயிட்டுமே கிட்டத்தட்ட 33 கிலோ கிட்ட வருவாங்க. ரொம்ப அழகாக கம்பீரமாக அம்பாள் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு கால் தொங்க விட்டு ஒரு கால் மடித்து ரொம்பவே அழகாக இருப்பாங்க. நாம இன்னைக்கு பார்த்த இந்த சரஸ்வதி விக்கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்க உங்க வீட்டுக்கு அம்பாளை வர வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடைக்கு நீங்க தாராளமா வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய Vilakkukadai.com வெப்சைட்ல சரஸ்வதியே தனி கேட்டகரியே இருக்கு. அதுல போயும் நீங்க எல்லா சைஸுமே செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஈஸியா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதுல வந்து நீங்க யார்ட்டையும் பேசணும்னு கூட அவசியம் இருக்காது. எல்லா டீட்டெயிலுமே அதுலயே இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா ஆர்டர் பண்ணிக்க முடியும். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.